ஸோ பஸ் பஸ்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆன் கிளிக் பண்ணும்போது இங்கே வேலிடேஷன் வந்து ஃப்ரண்ட்ஹெண்ட்லேயே பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அது ஃப்ரண்ட் ஹெண்ட் வேலிடேஷன். பேக் ஹெண்ட் வேலிடேஷன் அப்படின்றது என்னென்னா, சப்போஸ் இங்கே ஏதாச்சும் என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட் ஹெண்டில் வந்துட்டு ஹேக் பண்ணிவிட்டு வேலிடேஷன் எல்லாத்தையும் தூக்கி விட்டாலும் பேக் ஹெண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலிடேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சர்வர்ல செஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு பண்ணலாம் ஓகேங்களா. PHP-ல எப்படி செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் ஓகே, நீங்களும் பார்த்துருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, ஆக்ஷனில் டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஆக்ஷனில் டேட்டா சென்ட் பண்ணுறது நமக்கு இந்த இடத்துல வந்துடும், அதாவது ஆட் ஸ்டூடெண்ட் டாட் PHP அப்படின்ற பேஜ் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த நெட்ஒர்க் போயிடுங்க, ஆட் ஸ்டூடெண்ட்னு இருக்கா, இந்த ஆட் ஸ்டூடெண்ட் ஆட் ஸ்டூடெண்ட்ல நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கண்ட்ரி இந்த மூணு டேட்டாவும் நம்ம ஃபார்ம் டேட்டாவா ஷேர் பண்ணுவோம் ஓகேவா. நேம், இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகே. ஸோ இங்கே இருக்கிறத நம்ம அங்கே எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, போஸ்ட் மெத்தட்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டு போஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுக்கும் ஓகே. எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்க்கறது இங்கே எதுவுமே இன்னும் கொடுக்கல அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட்ல நமக்கு இங்க டேட்டா வந்துருச்சு ஓகேங்களா. இங்க வர டேட்டாவை நம்ம இங்க எடுக்க முடியும். சரி, செஷன் ஸ்டாப். ராஜேஷ், ராஜேஷ் செஷன் ஸ்டாப் ஓகே. இந்த மாதிரி ஒரு மெத்தடை PHP-ல மேல எடுத்து போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேமில் வேல்யூ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வேல்யூ இல்லைன்னா நம்ம செஷன் வேல்யூ செட் பண்ணணும். இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன், இஃப் ஃபர்ஸ்ட் நேம் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் ஓகே. இந்த இடத்துல நான் எக்கோ போட்டே காட்டுறேன், என்ன ப்ராப்ளம் ஒரே டைம் அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ல ஏதாவது ஒரு டாட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் வந்துச்சா? இப்போ இது செஷன் வேலிடேஷனாக கேட்டால் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்கோ. எனக்கு எந்த இடத்துல அது ஷோ பண்ணோம் அப்படின்னா, லைக் ஃப்ரண்ட் எண்ட் வேலிடேஷனில் எப்படி இங்கே கீழே நமக்கு ஷோ ஆகுமோ அதே மாதிரி இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பேக் டு பேசிக் டாட் PHP-க்கு அதை அனுப்பி விட்றோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வர வச்சோம், இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டது இல்லையா, நாட் ஃபர்ஸ்ட் நேம் போடுறோம். நாட்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் நேம் இல்லாமல் இருந்தா நமக்கு இதுதான் எல்சே தேவையில்லை. வேல்யூ இல்லைனா மட்டும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் ஓகேவா. சரி,
இதை சொல்லிட்டு எப்படி இது பேசிக் டாட் பிஎச்பிக்கு போகணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? சென்டர் லொகேஷன் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, லொகேஷன் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா பேசிக் டாட் பிஎச்பி. எதுவுமே இல்லை, தெரியுதா டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ்? வேல்யூ இல்லை அப்படின்னா அது பேசிக் டாட் பிஎச்பிலே இருக்கு. ஓகேவா? அப்படின்னா ஹெட்டர் ரீலொகேட் ஆகுது. நீங்க பாருங்க, ஆட் ஸ்டூடெண்ட் போகுது. ஓகேங்களா? திரும்ப பேசிக் டாட் பிஎச்பியே வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்ப இது இதுல இருந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா வேல்யூவை செட் பண்ணணும். என்ன வேல்யூனா செஷன் வந்து செட் பண்ணிருக்கோம். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரீ டிஃபைன்டு பிஹெச்பி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். குக்கீஸ், என்விரான்மெண்ட், ஃபைல் செட், போஸ்ட், ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதில் கெட் மெத்தட் உங்களுக்கு தெரியும், கொரி ஸ்ட்ரிங்லேருந்து வந்துச்சுன்னா நம்ம கெட் மெத்தட் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. போஸ்ட் மெத்தடுக்கு இது ரெக்வஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த மெத்தட் வேணாலும் அதை அலோவ் பண்ணிக்கணும். கெட் மெத்தடாக இருந்தாலும் சரி, போஸ்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி, ரெண்டு மெத்தடுக்கு இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு இப்போ தேவையானது என்னென்னா செஷன் தான். ஓகேவா? இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செஷன் வேல்யூவை செட் பண்ணுவோம். அப்படின்னு ஒரு வைக்கிறேன். வச்சுட்டு இப்ப இப்படி போறேன். இப்ப செஷன்ல நான் என்ன செட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் யாரன்னு ஒன்று செட் பண்றேன். சிம்பிளா சொல்லணும்னா வேல்யூ இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேல்யூ இல்லை அப்படின்னா. சர்வர் சைட் வேலிடேஷன்னா மேண்டேட்டரியா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம வேலிடேட் பண்ணிடுவோம், ட்ரிம்மு அது இதெல்லாம் போட்டுருவோம். ஓகேவா? ஈவன் டூ பேக்எண்ட்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் சைடு வேலிடேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன எரரோ அந்த எரரை அவங்க முன்னாடி த்ரோ பண்ணிட்டுருவோம். அதை இந்த கோர் பிஎச்பியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நேம் இல்லை அப்படின்னா செஷனில் ஒரு வேல்யூ வச்சுக்குவோம். எதுக்காக செஷனில் வேல்யூ வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேக் டு பேசிக் டாட் பிஎச்பிக்கு போகிறோம். போகும்போது என்ன விஷயத்துக்காக திரும்ப இது இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றது அதுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த செஷன் வேல்யூ. சரி, இப்ப செஷன் வேல்யூ இங்க செட் ஆயிடுச்சு. செட் ஆன வேல்யூவை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா திரும்ப அந்த பிஹெச்பி செஷன் ஸ்டார்ட்டை போடுவோம். இந்த செஷன் ஸ்டார்ட் கண்டிப்பா இருக்கும், அது இல்லாம இந்த இடத்துல செஷன்னா ஒர்க் ஆகாது. இப்படி போட்டாச்சு. ஓகேவா? என்ன கீவேர்ட்ல நம்ம வேல்யூ செட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நேம் எரர்ல செட் பண்ணணும். இப்ப எரர் அது என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இப்படி நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்கோ போட்டு இங்கே நிறுத்தி பார்க்குறேன். முதல்ல இந்த இடம் வேல்யூவை வாங்கக்கூடியதாக இருந்துச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்னு கொடுத்து இங்கே வேல்யூ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இது வேல்யூவை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? முதல்ல வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வேல்யூவோட இருக்கு. இப்போ எக்ஸிட் போட்டு அன்டிஃபைன்டு அரே கீ அப்படின்னு சரியா? சரி, இது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்றேன். இதை எப்படி சால்வ் அவுட் பண்ணுறது அப்படின்னு. ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 10 போட்டால் கூட அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டுக்கு என்ன இது டிஃபைன் பண்ணணும்னு அவசியம்னா கிடையாது.
ஓகே சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க, இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ன்ற பேஜே இல்லைன்னு வச்சுக்கோ, இதை நம்ம கிரியேட் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோ, டெலிட்டே பண்ணுங்க, டெலிட்டே பண்ணிட்டேன். இப்போ செஷன் ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்றது இங்கே வருது ஓகேவா. எடுத்த உடனே பிஹெச்பிக்கு தெரியாது இது யார், இது செஷன் ஃபர்ஸ்ட் நேம் எரர்னு ஒன்று வந்திருக்கு, இதை எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க, இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படி இதை செக்யூர் பண்ணுறது அந்த பேஜே கிடையாது. ஆட் ஸ்டூடெண்ட்ன்றதே நான் வச்சிடலை ஓகேவா, இங்கே எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அப்போ நமக்கு இது ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் எரரே வரும். அன்டில் நம்ம எடுத்த உடனே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த விஷயமே இல்லை அப்படின்னா எனக்கு பேஜ் மட்டும்தான் இருந்தது, இந்த பேஜ் தான் இருந்திருக்கும். செஷன் எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னா அன்டில் அன்லஸ் நான் இதில் வேல்யூ கொடுக்காம இதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் செஷனை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப பேசிக் டாட் பிஹெச்பி கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ புதுசாக ஒருத்தவன் போகிறான் அவனுக்கும் பேசிக் டாட் பிஹெச்பி தான் இருக்கும். பேசிக் டாட் பிஹெச்பி நம்ம என்ன கோடு எது இருக்கும்னா செஷன் ஃபர்ஸ்ட் நேம் எரர்ன்னு இருக்கும். அது எப்படி நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அங்கே வந்துச்சு அப்படின்னா, அது இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம் ஓகேவா. இஸ் செட் அப்படின்னா என்னன்னா வேல்யூ இருந்தால் வரட்டும், வேல்யூ இல்லைன்னா டிஃபைன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மீனிங் ஓகேங்களா. இசட்னா ஃபர்ஸ்ட் இந்த செஷனுடைய நேமை இதுக்கு முன்னாடி எவனா கொடுத்துருந்தா அவனுடைய வேல்யூ கொடுத்து எட்டுன்னு வந்து காட்டு, அப்படி இல்லையா டிஃபைன் பண்ணி எம்டியாக வச்சுக்கோ அப்படின்றதான் அதனுடைய மீனிங். ஸோ இப்போ இசட் ஆஃப் செஷன் ஃபர்ஸ்ட் நேம் ஏறதுல ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். இருங்க, இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் என்னன்றது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வேல்யூ இருந்தா இது, வேல்யூ இல்லைன்னா இது. ஓகே இது இஃபெல்ஸ் ஓகேவா. எனக்கு இந்த இஃபெல்ஸை ஒரே லைனில் வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேருக்கு இதை கேள்விப்பட்டிருக்கீங்க டெர்னரி ஆப்ரேட்டர்? ஆர் யாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சரி ஓகே. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன் அது இதே மாதிரி தான் ஓகேங்களா. கண்டிஷன் என்னவோ ஓகே அது ஓகே. இந்த க்வெஸ்சன் மார்க் தான் இஃப் எல்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா உன்னுடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும் ஆகணும் ஓகேங்களா. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இதில் வேல்யூ டிஃபைன் பண்ணி இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் எரர் காட்டும், அப்படி இல்லைனா எம்டியா காட்டு அப்படின்றத சொல்லுங்க. இப்போ பாருங்க இப்போ நமக்கு அந்த எரர் எதுவுமே வராது, பேஜும் வரலையானா நம்ம எக்ஸிட் போட்டு வச்சோம், இந்த இடத்துல எக்ஸிட் போட்டதால நமக்கு வராது. இது வந்துச்சு இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் பிஹெச்பி டெலிட் பண்ணதால டெலிட் பண்ணதால திரும்ப கிரியேட் பண்ணிடலாம். போஸ்ட் ஆஃப் நேம் ஓகே, இஃப் ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ ஈக்குவல் டு நல்லா இருந்தா ஓகே, நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல்லா இருந்தா நான் செஷன் வேரியபிளை கிரியேட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் வெக்யூர் session start பண்ணிருக்கேன் இதனால அது work ஆகும்.
இப்போ ஈக்குவல் டு எம்டிஆர் இருந்துச்சுன்னா இது கிரேட் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்கார்ட். இஸ் செட் அவுட் டிஃபைன் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ எடுத்துக்கணும். டிஃபைன் பண்ணலன்னா எம்டி வேல்யூ எடுக்கும். இஃப் இருந்துச்சுன்னா இது, இல்லைன்னா எதுவுமே கொடுக்கணும். ஆட் ஸ்டூடெண்ட்லேருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பேக் டு ஹெட்டர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்கார்ட் வந்துடுச்சு. அங்க வந்த விஷயத்தை இங்க தூக்கிட்டு வந்து காட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்னன்னா, இப்ப நமக்கு இந்த இடத்துல செஷன் வேல்யூ வந்துடுச்சு. இப்ப இந்த இடத்துல காமிச்சது இந்த இடத்துல ஷோ பண்ணும். என்ன பண்ணணும்னா, அதேதான் பிஹெச்பி போட்டு ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்கார்டா, இதை ஒரு ஸ்பேன் டேக்ல ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்கார்ட். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா போயிடும். ஏன்னா நம்ம எம்டி கொடுத்துருவோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதே விஷயத்த ஃப்ரண்ட் எண்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டில் இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த லென்த்து இந்த எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பர்லி ஹைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? எப்பயுமே டபுள் சைட் வேலிடேஷன் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்பேனில் இந்த பிஹெச்பி எரரை காட்டணும். முன்னாடி சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செஷனுக்கு கண்டிப்பா இந்த செஷன் ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒர்க் ஆகாது. இதே இதை எடுத்துட்டு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த செஷன் தான் இந்த கீயை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம், இருந்துச்சுன்னா ஒன்று, இல்லைன்னா ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். திரும்ப நம்ம எந்த இடத்துக்கு, நீங்கள் இதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஃபீல்டுக்காக பண்ணாமல் மொத்தமாக முடிச்சுட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா, பேக் எண்டில் அனுப்பிச்சுடு. இப்போ நான் ஒரே ஒரு ஃபீல்டு அப்படின்னவே ஹெட்டர் லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகேவா? நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அனுப்பிச்சுடு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அகெயின் ஃபர்ஸ்ட் நேம் எரர், லாஸ்ட் நேம் எரர், இமெயில் எரர் அப்படின்றது எல்லாத்தையுமே இருக்கும். அதே மாதிரி பிஹெச்பிலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இமெயில் வேலிடான இமெயில் தான் கொடுத்தானா அப்படின்றத செக் பண்ணலாம். இமெயில்னா வேலிட் இமெயிலா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டரை பார்த்துக்கோங்க. இது ரியாக்டுக்கு மேக்ஸிமம் இதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் செஷன் சர்வர் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃப்ரண்ட் எண்டில் பண்ணுறது எல்லாமே ஒரு கதை, இது செகண்ட். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? பிரகாஷ், நாகு ப்ரோ, சதீஷ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியனாக புரிஞ்சு. செஷன் இந்த பேஜில் இருந்து அது இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இதை நம்ம லோக்கல்லையே லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணலாமே அப்படின்னா, இது சர்வர், லோக்கல் ஸ்டோரேஜ், குக்கீஸு, இது எல்லாமே கிளைண்ட் சைடில் இருக்கு. ஓகேங்களா, சர்வர் செஷன் அப்படின்றது பேக் அண்ட் வேலிடேஷன். ஓகேவா, இங்கே லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் செட் பண்ண முடியாது. புரியுதா? டெய்லி ஒரு ஒரு கீவேர்டு தான். புரியுதா புரியலையா? இதுதான் ப்ரோ கேட்க வந்தேன் நான்.